ஜஸ்டின் வந்தோடனே நைஸா தள்ளி விட்டு ஓடிடலான்னு பார்த்தா திருப்பி நம்மளே கூப்பிட்டு விட்டானே. அவன்கிட்ட நைஸா வேலையை தள்ளி விட்டு போயிடலான்னு பார்த்தேன். என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க. எஸ் சார். சார் ஆ ஸ்டேஜ் அந்த ஹேண்ட்லிங்லாம் ஓகே பெர்ஃபெக்ட். சரி சார். இப்போ நீங்கள் போய் நாகக்கடலில் போய் நகை வாங்கிட்டு வாங்க, நீங்கள் ஆளுவர் சார். சார் நகைக்கடையில் போய் நகை வாங்க சார். நாகக்கடையில் போய் நகை வாங்கணுமா? சார் ஆப்போசிட்ல நகை கடை ஓகேங்களா, நீங்கள் போய் நகையே வாங்குங்க, நகை வாங்கிட்டு வாங்க. ஆப்போசிட்ல நகை கடை, நகை போய் வாங்க சார். ரைட் சைடில் உங்களுக்கு தான் சோஃபா தான் சார் நகை கடை. ஆ ஓகே சார். பேசிட்டு ஓகே சார், நான் போயிட்டு பேச வாங்கிட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? போகலாம் மேடம். ஓகே சார், கேக்குதா? ஆ சொல்லுங்க. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் மேடம் நகை வாங்கிட்டு இருக்கேன் மேடம். நகை வாங்குறீங்க என்ன சார்? சோவத்துல ஆரி அடிச்சிட்டு இருக்கீங்க, கேட்டா நகை வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. பாத்தீங்களா சார், உங்களுக்கு தெரியல நம்ம என்ன சொல்லியிருக்கோம். அவங்க அங்கே ராபரி பண்ண போது அப்படிதான் இருக்கும், ஆனால் நம்ம அதை கவனிக்க கூடாது. கரெக்டா சார்? நகை வாங்குற இடத்துல செவத்துல இருக்கு ஆணி அடிச்சிட்டு. சார் இங்க வந்து கண்ணாடி உடைக்க முடியாது இல்ல சார், கண்ணாடி உடைச்சுதான் சார் நகை எடுக்கணும். சார் ரியலிஸ்டிக்கா பண்ண சார் அந்த சினாரியோவை. ஆணிய புடுங்க வேணாம் வாங்குறா. கண்ணாடி உடைக்கணும் செவத்துல, நான் மாட்டி கஷ்டப்பட்டு மாட்டி வச்சிருக்க போட்டோ எல்லாம் ஆணி அடிச்சு அதுல ஓட்ட போட்டு இருக்கீங்க. இல்ல சார், சார் நீங்க தான சார் அன்னைக்கு மீட்டிங்ல சொன்னீங்க. என்ன சார் மாத்தி மாத்தி பேசுறீங்க? சரி நகை வாங்கிட்டீங்க. சரி ஆ ஓகே மேடம், அவர் அப்படி தான், அவர் கண்டுக்காதீங்க, நகை வாங்கி. சரி ஓகே சார். சரி சொல்லுங்க சார், இந்த இடத்துல வந்து நகை வாங்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். ஆமா மேடம், நகை வாங்கிட்டு இருக்கேன் மேடம். ஓகே, ஆனா எங்களுக்கு வந்து ஏதோ அலர்ட் வந்திருக்கே சார், இந்த ஸ்டோரை வந்து யாரோ கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோர்ல இருக்கிற அலாம் ஒன்னு ட்ரிகர் ஆயிருக்கு. சோ அதனால தான் வந்து நாங்க இங்க ரெஸ்பான்ட் பண்ணோம். மேடம் ஜுவல்லரி வந்து ஸ்டோர் கிடையாது, ஷாப். சாரி, ஜுவல் ஷாப் வந்து ஜுவல் ஷாப் இருக்கலாம் ட்ரிகர் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து பிடி ஆஃபீஸ் நாங்கள் இங்கே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வேற யாராச்சும் இருக்கிறத பார்த்தீங்களா உங்களுக்கு முன்னாடி? ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் இல்லை, கையில் செயின் வச்சுருந்தேன். ஆஹா, அதை பார்த்தீங்களா? கையில் செயின் வச்சுருந்தேன் பார்த்தீங்களாவா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மீ. மேடம் மேடம், கொள்ளக்காரனை பிடிங்க மேடம். நாங்க லீகலா சொல்லுவாங்க வந்தோம், நாங்க வேணா கிளம்பட்டுமா? நீங்க பாக்குறீங்களா? இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க, பேசிட்டீங்க இல்ல? உங்களுக்கு ஏதாவது சஸ்பிஷியஸா ஆக்டிவிட்டி எதுவும் தெரிஞ்சதா இங்க யாராச்சும் இருந்தாங்களா? எனக்கு தெரியல மேடம், எலி ஏதாவது ட்ரிகர் பண்ணி விட்டுச்சான்னு தெரியல மேடம். ஏன்னா எலி ரெண்டு மூணு சுத்துறத பார்த்தேன் கடையில. ஓகே, அது ஏதாவது இருக்குமான்னு தெரியல மேடம். நாங்க நகை வாங்க தான் வந்தோம், நானும் என் பையனும். அவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அவன் இப்பதான் ஏசிபியா ப்ரமோஷன் ஆயிருக்கான். சரி பொண்ணும் பாத்துட்டேன், அதனால சரி கல்யாணத்துக்காக நகை வாங்கலாம்னு வந்தேன் மேடம். சரி ஓகே சார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் ஒருக்க நாங்க செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஃபுட்டேஜ் கிளியரா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க கிளம்பலாம் சார். ஆ ஓகே மேடம், ஒரு நிமிஷம் நாங்க செக் பண்ணி. என்னடா மானே, நகை யாரோ திருட வந்திருக்காங்களா? சம்பந்தி வீட்டுக்காரங்க ஏதாவது கிளை போடுறாங்க. ஐயோ ஐயோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அர்த்தம் சொல்லுங்க.
அண்ட் இப்போ சப்போஸ் ஆட ஆச்சுன்னா இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க லைக் அந்த கண்ணாடி உடைக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க அதனால தான் அலாம் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்னாடியை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.